கிரேஃபர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வீடியோ என்ன அப்படின்னா புஜாரா எஸ் புஜாரா கண்டினியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்சஸ்ல ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு எஸ் ஒரு இடையில ஒரு ஃபார்ட்டி அப்படிலாம் அடிக்கிறாரு தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்க இப்போ மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்கா டூர்ல ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜீரோ ரன்ல வந்து அவுட் ஆயிருக்காரு ஆல்ரெடி வந்து ஸ்டேஸ் ஐயர் இந்தியன் பிச்சர்ஸ்ல நல்லா பண்ணி ஒரு செஞ்சுரி சிக்ஸ்டி ப்ளஸ்லாம் அடிச்சு அவர் இருக்கிறப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம புஜாராவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புன்னு கொடுத்தாங்க நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆனிச்சு எதுக்கு புஜாராவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு எதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் டீம்ல எடுக்கிறீங்க அப்படின்னு பண்ணிட்டு வந்து ஒரு நல்ல பிளேயருங்க நல்ல டேலண்டான பிளேயர் அண்ட் டெஸ்ட் விளையாடக்கூடிய ப்ராப்பர் பிளேயர் அதுல எந்த ஒரு டவுட் இல்ல பட் அவர் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறார்னா ஜஸ்ட் அவருக்கு வந்து ஒரு பிரேக் வேணும் அவரை விட்டுறணும் கொஞ்ச நாள் விட்டுட்டு அவரை திருப்பி டொமஸ்டிக் விளையாண்டுட்டு உள்ள வர வச்சா மட்டும்தான் அவரோட ஃபார்ம் வந்து திருப்பி வரும் ஏன்னா இது ஒரு மேட்ச்ல ஃபார்ம் போயிட்டு இன்னொரு மேட்ச் அப்படி கிடையாது இது ஒரு அவர் ஒரு ஒரு மாதிரி ஃபுல்லாவே பர்மனென்டாவே ஃபார்ம் இழக்கிற நிலமையில இருக்காரு இப்ப இடையில அவர் அடுத்த இன்னிங்ஸ் ஒரு செஞ்சுரி அடிச்சாலுமே அந்த ஃபார்ம் வந்து கன்னியூ பண்ண முடியாது அவரால் அந்த செஞ்சுரியுமே ஐயோ நம்ம டீம்லேருந்து போயிடுவேங்கிற பயத்தில் தான் அடிப்பாரே தவிர அவருக்கான அந்த ஃபுல் ஃபார்ம் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து டெஃபனெட்டா தெரியல ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப டவுன்ல இருக்கார் ஸோ கண்டினியூஸ் வந்து அவருக்கான இது வந்து போய்கிட்டே இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டேயஸ் வந்து ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிறதுனால டெஃபனெட்டாக ஸ்டேயஸை அடுத்த டெஸ்ட்டில் ட்ரை பண்ணுவாங்கங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாகவே வந்து இருக்கு அஜிங்க ரகனையா ஸ்டேயஸாக தான் நம்ம பேசுகிறோம் புஜாராவை வந்து அந்த இடத்துல தான் வச்சுருக்கோம் ஏன்னால் அவர் ஒரு நல்ல டேலண்ட்டு தான் ஸோ பட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதுக்கப்புறம் புஜாராவை கன்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ புஜாராவை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அவர் ஒன் ஆஃப் த பால் இன் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இப்போது அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சில இந்தியா ஏ அது மாதிரி விளையாடுற அந்த மேட்சஸ்லாம் ரொம்ப தேவைப்படுது ஏன்னா ஒரு ஹனுமா விகாரி வெளியில் இருக்கார்ல அவர் வந்து ஃபார்ம் அவுட்லாம் ஆகவே இல்லை அவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயர் தான் ஆனால் இங்கே டீமில் இடம் இல்லைங்கிறதுனால அவர் இந்தியா ஏ அனுப்பி அங்கே அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு இவரை கன்னியூ பண்ணலாமா என்னென்னு யோசித்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அது மாதிரி புஜாராவும் மேபி ட்ரை பண்ணோம் அண்ட் இது இது தப்பு கிடையாது ஒரு ஒரு ஃபார்மை திருப்பி கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு வழி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மோசமான ஃபார்ம் இந்தியன் டீமோ டெஸ்ட்டை வந்து ரொம்ப குலைச்சிக்கிட்டு இருக்கோங்கிறது கருத்து உங்களோட கருத்தும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் ஃபார் யூ